சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது, அந்த உடலுறவுடைய ஒழுக்கங்களில் ஆறாவது, கணவன் இந்த உடலுறவின் பொழுது இந்த பின்வரக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும், பிரார்த்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும் புகாரியிலே நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, லவ் அன்னா ஹதக்கும் அதா அஹ்லஹு கால பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா ஃபஇன் கலா பைனஹுமா ஃபஇன் குதிய பைனஹுமா வலதுன் லம் யதுர்ரஹு ஷைத்தானு ஆபதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், உங்களில் ஒருவன் தனது மனைவியிடத்திலே வந்து உடலுறவு கொண்டு அப்பொழுது இந்த பின்வரக்கூடிய துவாவை ஓதினார், பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே நான் இந்த உடலுறவில் ஈடுபடுகிறேன், யா அல்லாஹ் ஷைத்தானை எங்களை விட்டும் தூரப்படுத்துவாயாக, எங்களுக்கு வரக்கூடிய இந்த குழந்தை, எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய குழந்தையிலிருந்தும் ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக என்ற பொருள் அடங்கிய இந்த பிரார்த்தனையை அந்த அவன் ஓதுவானாக இருந்தால், அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை ஏற்படுமாக இருந்தால் அந்த உடலுறவின் மூலமாக அந்த குழந்தைக்கு ஷைத்தானுடைய தீங்கு ஏற்படாது, அந்த குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கும் என்ற அர்த்தத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாவது விடயமாக, அந்த கணவன் விரும்பிய விதத்திலே தனது மனைவியுடன் உடலுறவு கொள்ள முடியும், ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை, அது மர்மஸ்தானத்தில் இருக்க வேண்டும். பிள்ளை எந்த வழி ஊடாக வருகிறதோ அந்த வழியில் தான் அந்த உடலுறவு இருக்க வேண்டும். வேறு வழிகளை தேடக்கூடாது. மலம் வெளியாகக்கூடிய பின்துவாரத்தில் உடலுறவு கொள்வதை நபி அவர்கள் முற்றுமுழுதாக தடை செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய நோய்களும் பாதிப்புகளும், அது சொல்லா துன்பங்களும் நிறைய இருக்கிறது. அதை சொல்வதற்குரிய நேரம் அல்ல இந்த நேரம். எனவேதான் இந்த உடலுறவு கொள்ளும் பொழுது கணவன் மனைவியுடைய மர்மஸ்தானத்தில் முன்துவாரத்தில் தான் உடலுறவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே இவ்வாறு சொல்கிறான், நிசாஉக்கும் ஹர்சுல் லக்கும் ஃபாத்வ ஹர்தக்கும் அன்னாஷித்தும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய வயல் நிலம், உங்களுடைய விவசாய நிலம். எனவே உங்களுடைய விவசாய நிலத்துக்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் போங்கள், செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த திருமறை வசனத்துடைய அர்த்தம் பொருள் என்னவென்று சொன்னால், அந்த விளை நிலம், அந்த விவசாய நிலம் என்பது அந்த பெண்ணுடைய முன்துவாரத்தை, மர்மஸ்தானத்தை குறிக்கும். அதற்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் எப்படித்தான் நீங்கள் சென்றாலும் அந்த இடத்துக்குள் உங்களுடைய ஆண் உடம்பை நீங்கள் செலுத்துவதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. நீங்கள் முன்னாலோ அல்லது பின் வழியால் முன்துவாரத்துக்கோ அல்லது அந்த பெண்ணை சாய்ந்து கிடக்க வைத்து பின் வழியால் அல்லது முன் வழியால் முன்துவாரத்துக்குள் அந்த பிள்ளை வரக்கூடிய அந்த முன் துவாரத்துக்குள் அந்த உடலுறவை செய்தால் அது மேலே கூறிய திருமறை வசனத்திலே சொல்லப்பட்ட விவகாரம் விரும்பத்தக்கதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மற்றும் ஒரு ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், கானத்தில் யஹூது தகுல் இதா அத்தர் ரஜுல் இம்ராஅத்தஹு மின் துபுரிஹா ஃபீ குப்லிஹா ஐ அல் ஃபர்ஜ் கான அல் வலது அஹ்வல். யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஒரு ஆண் தனது மனைவியிடம் பின் வழியால் முன்துவாரத்திலே உடலுறவு கொண்டால் அந்த குழந்தை சாரை கண்ணனாக மாறு கண்ணனாக பிறக்கும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதாவது ஒரு ஒரு யூதர்களுடைய அவர்கள் சொன்ன கருத்து, யூதர்கள் பின் வழியால், அதாவது மலவாயில் பின்துவாரத்தில் அல்ல, பின் பக்கத்தில் இருந்து ஒரு மனிதன் உடலுறவின் பொழுது அவனுடைய மர்மஸ்தானத்தை தன்னுடைய முன்துவாரத்துக்குள், பின்பக்கத்தில் இருந்து கொண்டு முன்துவாரத்துக்குள் அவனுடைய மர்மஸ்தானத்தை
செலுத்துவானாக இருந்தால் அந்த குழந்தை மார்கண்ணனாக சாரைக்கண்ணனாக பிறக்கும் என்று யூதர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த கருத்திற்கு இஸ்லாம் மாற்றமான கருத்தை சொல்லியிருக்கிறது. ஒரு ஒரு ஆண் தனது மனைவியுடைய பின் துவாரத்தில் தான் உடலுறவு கொள்ள முடியாது, ஆனால் பின் பக்கத்தில் இருந்து கொண்டு முன் துவாரத்துக்குள் உடலுறவு கொள்வதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அவ்வாறு செய்வதால் பிள்ளை மாறுகண்ணனாகவோ சாரைக்கண்ணனாகவோ பிறக்க மாட்டான் என்பது அதனுடைய அர்த்தமாகும். எனவே இவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக உடலுறவு கொள்ளும் பொழுது பல விதங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த உடலுறவுடைய வடிவங்களிலே ஆகும் மிகவும் சிறந்ததும் இனிமையான முறையும் என்னவென்று சொன்னால், மனைவி கீழே கணவனை பார்த்து கொண்டு அவனுடைய இரு கால்களையும் உயர்த்தி கொண்டு படுக்கும் பொழுது கணவன் மேலே ஏறி மேலிருந்து கொண்டு அவன் அந்த அவனுடைய இரு கால்களுக்கும் இரு கைகளுக்கும் இடையில் அவன் அவளை அணைத்து கொண்டு உடலுறவு கொள்ளக்கூடிய முறைதான் மிகவும் இனிமையான ஆரோக்கியமான மிகவும் ஆரோக்கியமான மிக இன்பமான சிறந்த முறை என்று நாங்கள் விளங்கி எடுக்க முடியும். இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபி அவர்களுடன் அந்த உடலுறவு கொண்ட விதத்தை வர்ணித்து சொன்னதிலிருந்து விளங்கி எடுக்கப்பட்ட கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு எனது தாயே, நான் உங்களிடத்தில் ஒரு வெட்கப்பட்ட நிலையிலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன், அது உடலுறவு சம்பந்தமாக என்று அவர்கள் அந்த கேள்வியை கேட்ட நேரத்திலே அவர்கள் காலத் லா தஸ்தஹி அன் தஸ்அலனி அம்மா குந்த சாயிலன் அன்ஹு உம்மக்கல்லதி வலதத்க ஃபைன்னமான உம்முக் குந்து ஃபமா யூஜிபுல் உசுல். அந்த நேரத்திலே அந்த கேள்வி கேட்க அனுமதி கேட்ட பொழுது அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேள்வி ஒன்று கேட்க அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ வெட்கப்படாதே, உனது தாயிடத்தில் உன்னை பெற்றெடுத்த தாயிடத்திலே நீ கேட்கக்கூடிய வெற்றை என்னிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்படாதே என்று சொன்ன பொழுது அபு மூசா அவர்கள் கேள்வியை கேட்டார்கள், பமா யூஜிபுல் ஓஸ்ல, குளிப்பை கட்டாயப்படுத்தக்கூடியது எது என்று கேட்டார்கள். அப்பொழுது காலத் அலல் ஹபீரி சகத்த, உரியவரிடத்தில் தான் இந்த கேள்வியை கேட்டீர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் இத ஜலஸ பைன ஷாபிஹல் அர்பா ومس الختان الختان فقد وجب الغسل. மிக அருமையான பதில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி சொன்னதாக சொல்லி ஒரு ஆண் ஒரு கணவன் தனது மனைவியுடைய அந்த நான்கு பகுதிகள், அதாவது இரண்டு கைகள் இரண்டு கால்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து அந்த அந்த ஹத்னா செய்யப்பட்ட சுன்னத் வைக்கப்பட்ட அந்த பகுதி, அந்த ஹத்னா செய்யப்பட்ட அந்த அறுக்கப்பட்ட அந்த பகுதியை, ஆணுடைய அந்த மர்மஸ்தானத்துடைய நுனிப்பகுதி, பெண்ணுடைய மர்மஸ்தானத்துடைய நுனிப்பகுதியை, அந்த அந்த உச்சகட்டத்துக்கு வரக்கூடிய இரண்டு பேருடைய அந்த பகுதிகளும் ஒன்றை ஒன்று தொடுமாக இருந்தால் அது குளிப்பு கட்டாயமாகும் என்று சொன்னார்கள். எட்டாவது விடயமாக, கணவன் மீண்டும் உடலுறவு நாடினான், ஒருமுறை உடலுறவு கொண்டுவிட்டு இரண்டாம் முறையும் உடலுறவு கொள்வதற்கு நாடினால் அந்த நேரத்தில் அவன் உது செய்து கொள்ள வேண்டும். உது செய்தால் அவன் இருவருக்கும் அவனுக்கு மிக உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். முஸ்லிம் அபுதாப் போன்ற கிரந்தங்களிலே நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் இவ்வாறு அமைந்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அத்தா அதுக்கும் அகலகு சும்மா அராதா யூத பல்லிய தவல்லா பைனஹுமா உங்களில் ஒருவன் தனது மனைவியிடத்திலே உடலுறவு கொண்டு மீண்டும் ஒருமுறை உடலுறவு கொள்ள நாடினால் அவன்
அந்த இரு உடலுறவுகளுக்கு மத்தியிலே ஒரு முறை உதவி செய்து கொள்ளட்டும். அந்த உடலுறவு மீண்டும் உடலுறவு கொள்வதற்கு உற்சாகமாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இரண்டு உடலுறவுகளுக்கு இடையிலே உதவி செய்து கொள்ளலாம், குளித்துக் கொள்வது மிக சிறப்பானது என்ற கருத்தையும் எமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அபூதாவுது நசாயி போன்ற கிரந்தங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அன்னஹு தாஃபராத யௌமின் அலா நிஸாயிஹி யக்தஸிலு இந்தஹு இந்த ஹாதிஹி வ இந்த ஹாதிஹி கால அபு ராபி ராவில் ஹதீஸ் யா ரசூலல்லாஹ் அலா தஜ்அலுஹு குஸ்லன் வாஹிதன் கால ஹாதா அஸ்கா வ அத்யப் வ அத்ஹர். நபி அவர்கள் ஒரு நாள் இரவு தனது அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த மனைவிமார்களிடத்திலே ஒரு முறை சுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் இரவு ஒவ்வொரு பெண்மணி இடத்திலும் உடலுறவு கொண்டார்கள். எனவேதான் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு ராபி அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவை அனைத்தையும் அந்த அனைத்து உடலுறவுகளுக்கு மத்தியில் உள்ள மத்தியில் ஒரு குளிப்பாக ஆக்கக்கூடாதா, ஒரு முறை குளித்தா போதாதா, குளித்தால் போதாதா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு அந்த உடலுறவுகளுக்கு இடையிலும் குளித்துக் கொள்வது மிகவும் பரிசுத்தமானது, மனமானது, சுத்தமானது என்று சொன்னார்கள். எனவே உதவி செய்து கொள்ள முடியும் பலமுறை உடலுறவு கொள்வதாக இருந்தால், இல்லை என்று சொன்னால் அந்த அவைகளுக்கு மத்தியில் குளித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய முழுக்கு நிறைவேறுவதாக இருந்தால் அவன் குளிப்பது கட்டாயம். அந்த குளிப்பை நாங்கள் இங்கு சொல்லவில்லை. பல உடலுறவுகளுக்கு மத்தியில் உதவி செய்து கொள்ள வேண்டும் அல்லது குளித்துக் கொள்வதைத்தான் இங்கு சொல்கிறோம். ஒரு மனிதன் உடலுறவு கொண்டதன் பிற்பாடு அவன் குர்ஆன் ஓதுவதாக இருந்தால், தொழுவதாக இருந்தால், மற்ற வேலைகள் செய்வதாக இருந்தால், உதவி செய்தால் போதாது, அவன் குளித்துக் கொள்ள வேண்டும். ஒன்பதாவது, இந்த இருவரும் மிக விரைவாக குளித்துக் கொள்வது மிக பொருத்தமானதாகும். அந்த இது உடலுறவு கொண்டு முடிந்ததற்கு பிற்பாடு வரக்கூடிய விடயம். உடலுறவு கொண்டதன் பிற்பாடு, அது முதலுறவு மாத்திரமல்ல, அது எப்பொழுதும் உள்ள விடயம். உடலுறவு கொண்டதன் பிற்பாடு கணவனும் மனைவியும் அவசரமாக குளித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சோம்பலிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு சடைவு ஏற்பட்டால் அவர்கள் உதவி செய்து கொண்டு அதன் பின்னால் தூங்க முடியும். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள், ஸஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قلت كيف كان يصنع رسول الله صلى الله عليه وسلم في الجنابه اكان يغتسل قبل ان ينام ام ينام قبل ان يغتسل عبد الله بن عائشه رضي الله عنها அவர்களிடத்தில் கேட்டார்கள், رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் முழுக்குடைய உடலுறவு கொண்டதன் பிற்பாடு ஏற்படக்கூடிய அந்த முழுக்குடைய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நடந்தார்கள், தூங்குவதற்கு முற்பாடு குளித்தார்களா அல்லது குளிப்பதற்கு முன்னால் தூங்கினார்களா என்று கேட்ட பொழுது, காலத் குள்ளகாலிக கத் கான யஃஅல் ருப்பமா இக்தஸல் ஃபநாம் வருப்பமா தவல்லா ஃபநாம் குல்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல பில் அம்ர் ஸஅ. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். சில நேரம் குளித்து விட்டு தூங்கினார்கள், இன்னும் சில பொழுது அவர்கள் உதவு செய்து விட்டு தூங்கினார்கள் என்று வருகிறது. எனவே அப்துல்லா இப்னு கைஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த விடயத்தில் இலேசை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தும் என்று சொன்னார்கள். எனவே இந்த சந்தர்ப்பங்களின் பொழுது உடலுறவில் ஈடுபட்ட நேரத்திலே இரவு உடைய சந்தர்ப்பத்திலே குறிப்பாக குளித்து விட்டு தூங்குவது மிக பொருத்தமானதாகும். குளிர்காலமாக இருந்தால் இரவு நேரத்திலே அந்த உடலுறவு முடிந்தவுடன் குளித்து விட்டு தூங்கினால் காலையிலே சுபு தொழுகைக்கு எழும்புவது தொழுவதெல்லாம் மிக இலேசானதாக இருக்கும். அந்த விடயத்தில் கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லது தடிமல் வருத்தம் உள்ளவர்கள் கூட அவர்கள் நேர காலத்துடன் குளித்து விட்டு தூங்குவது மிக பொருத்தமானதா, அல்லது சுடுநீரை பாவித்துக் கொள்ள வேண்டும். பத்தாவது, கணவனும் மனைவியும் ஒரு பாத்திரத்தில் சேர்ந்து குளிக்க முடியும். கணவனும் மனைவியும் ஒரு பெரிய தடாகத்திலே, பெரிய பாத்திரத்திலே சேர்ந்து ஒன்றாக குளிக்க முடியும்.
புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், குந்து அஃதசில் அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாயின் பைனி வ பைனஹு வாஹித் தக்தலிஃபு அய்தீனா ஃபீ ஃபயுபாதிருனி ஹத்தா அகுல் தாலி தாலி காலத் வஹுமா ஜுல்பானி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்திலேயே குளித்தோம். எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒன்றுதான். எங்களுடைய கரங்கள் அதிலே அங்கமங்கும் மாறிக்கொண்டிருந்தன. அவர்கள் என்னை முந்துவார்கள், விரைவார், என்னை விட்டு விரைவார்கள். நான் அவர்களுக்கு சொல்வேன், எனக்கு விடுங்கள், எனக்கு விடுங்கள் என்று. அவர் அவ்விருவரும் அந்த நேரத்தில் முழுக்காலிகளாக உடலுறவு கொண்டு அந்த முழுக்காலிகளாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதிலே மிக குறிப்பாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கணவனும் மனைவியும் குளிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு பாத்திரத்திலே நிர்வாணமாக இருப்பது ஆகும், அதுக்கு இஸ்லாத்திலே தடை இல்லை. ஆனால் அவர்கள் மறைத்துக் கொள்வதுதான் மிக சிறந்ததாகும். காரணம், நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹு அஹக்கு யுஸ்தஹியா மின்ஹு ரவாஹு அஸ்ஹாபு ஸுன்னத் இல்லன் நஸாயி. அல்லாஹ் விடமிருந்து வெக்கப்படுவதற்கு அல்லாஹ் மிகவும் பொருத்தமானவன், பாத்திரமானவன், உரியவன். எனவே நாங்கள் ஏழுமானாலும் மறைத்துக் கொள்வது மிக பொருத்தமானதாகும். இந்த ஹதீஸை இப்னு மாஜா, திருமதி, அபுதாவுத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களும் இஸ்லா தூய இஸ்லாத்திலிருந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய தூதுவர் அவர்கள் காட்டித்தந்த அழகிய வழிமுறையிலிருந்து, அல் குர்ஆனிலிருந்து எடுத்துச் சொல்லப்பட்ட அழகிய வழிமுறைகளாகும். இது தடுக்கப்பட்ட விடயத்தை கூறுவதாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, வெட்கப்படத்தக்க விடயமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்று உலகத்திலே அதிகமான கணவன் மனைவிகள் இந்த சட்டத்திட்டங்கள் தெரியாமல் அவர்கள் எத்தனையோ பிழைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில்தான் இந்த விடயங்களை நான் கூறினேன். எனவே இதிலே நான் சொன்ன விடயங்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு உலக மக்கள் இதனை எடுத்து நடந்து அவர்களுடைய தாம்பத்திய வாழ்விலே அவர்கள் இன்பம் பெறுவார்களாக, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவர்கள் நல்லவர்களாக இருந்து ஆரம்ப குழந்தை பிறப்பதற்கு முற்பாடே அந்த குழந்தையை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்தவர்களாக, அவர்களுடைய உடலுறவுடைய ஆரம்ப கட்டத்திலே அந்த பிரார்த்தனையை செய்து அவர்கள் உடலுறவு கொள்வார்களாக. அது மாத்திரமல்ல, இதில் சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டால் ஒரு மனிதனுக்கு நன்மை கிடைப்பது மாத்திரமல்ல, அந்த கணவனும் மனைவியும் ஆரோக்கியமான உடலுறவாக உடலுறவு கொண்டு அவர்கள் பல நோய்களிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். இது முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், முஸ்லிம் அல்லாத தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, இதனுடைய சொல்லப்பட்ட விடயங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொருத்தமான விடயம்தான் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாம் காட்டிய அழகிய